நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜேகே பேப்பர்ன்றது 1962 ஒடிசாவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி. இவங்க போன வாரம் ரெண்டு மிகப்பெரிய அட்டைப்பெட்டி தயாரிக்கும் நிறுவனங்களை கையகப்படுத்தியிருக்காங்க. ஹாரிசன் பேக்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் செக்யூரிபேக்ஸ் பேக்கேஜிங் பிரைவேட் லிமிடெட்ன்ற பேக்கேஜிங்குக்கு தேவைப்படும் அட்டைப்பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலைகள் தான் அது. அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த HPPL மற்றும் SPPL ஆகிய ரெண்டு நிறுவனத்திடம் இருந்தும் தலா 85% பங்குகளை இப்போது கையகப்படுத்தியிருக்காங்க. இந்த செய்தி ஜேகே பேப்பரின் பிரசிடென்ட் மற்றும் டைரக்டர் ஏஎஸ் மேத்தா அவர்கள் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டி மூலம் உறுதிப்படுத்தப்படுது. மீதம் இருக்கிற 15% பங்குகளை அடுத்த 3 ஆண்டுக்குள்ள வாங்கிக்கிடுவாங்கன்ட்டு தெரியப்படுத்தியிருக்காரு. இதன் மூலமா ஜேகே பேப்பர் கம்பெனி பேக்கேஜிங் மற்றும் பேப்பர் இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சரராக உருவாக போகுதுன்றது நமக்கு இது மூலமா தெரியுது. இது தவிர பேக்கேஜிங்கிற்கான அட்டைப்பெட்டியின் தேவைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போறதுனால இவங்களுக்கு இது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த டீலோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா HPPL கம்பெனியில 26.92 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் 19.33 ரூபாய் ஒரு ஷேர் என்ற விதத்துல கைமாறி இருக்கு. அதே நேரத்தில் SPPL நிறுவனத்தில் 4.63 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஒரு ஷேர் 1256.95 பைசா அப்படின்ற விதத்தில் கைமாறி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிலையும் 85% ஸ்டேக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஹாரிசன் பேக்ஸுக்கு இண்டஸ்ட்ரியில 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இது இந்தியா முழுக்க அதனுடைய தொழிற்சாலைகளை வச்சிருக்கு. 10 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் இது அமைஞ்சிருக்கு. இந்த தொழிற்சாலைகளில் 1500க்கும் மேற்பட்ட மக்கள் வேலை செய்கிறாங்க. இந்த தொழிற்சாலைகள் அனைத்தும் ஹை அண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸோடு அமைஞ்சிருக்கு. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா 2007 நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு நியூ கிரீன்ஃபீல்டு பிளான்ட்டை உருவாக்குனாங்க. அதே மாதிரி 2018 இன்னொரு பிளான்ட் வந்து திண்டிவனத்தில் அமைச்சிருக்காங்க. இதை தவிர பாண்டிச்சேரி, பெங்களூர், மும்பை, கொல்கத்தா, ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், ரூர்கி, நாக்பூர் ஆகிய இடங்களில் இதனுடைய தொழிற்சாலைகள் இருக்கு. செக்யூரிபேக்ஸ் பேக்கேஜிங் பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனியை பற்றி பார்த்தோம்னா இது 1980 உருவான கம்பெனி. 42 வருஷமா ஃபீல்டில் இருக்காங்க. இந்த கம்பெனி டெல்லியில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. இதனுடைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ரூர்கியில் இருக்கு. இந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸோட ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பிளான்ட்டாக அமைச்சிருக்காங்க. இதனுடைய மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2500 மெட்ரிக் டன் அளவுக்கு இருக்கு. இதை தவிர ஜேகே பேப்பர் வந்து லூதியானாவில் ஒரு கொரேகேட்டட் மேனுஃபேக்சரிங் செட்டப்பை உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த HPPL அண்ட் SPPL-ஓட ரெவென்யூ ஷேரிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹாரிசன் பேக்ஸ் பிரைவேட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் இயர் 2020 487 க்ரோர்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கு. 2021 529 க்ரோர்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கு. 2022 741 க்ரோர்ஸை அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் செக்யூரிபேக்ஸ் பேக்கேஜிங் பிரைவேட் லிமிடெடில் ஃபைனான்ஷியல் இயர் 2020 பார்த்தீங்கன்னா 67 க்ரோர்ஸு, ஃபைனான்ஷியல் இயர் 2021 இது 71 க்ரோர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது ஃபைனான்ஷியல் இயர் 2022 இது 91 க்ரோர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதனுடைய ரெவென்யூ ரெண்டு கம்பெனிலையும் இயர் ஆன் இயர் க்ரோத் லெவலில் தான் இருக்குது. இப்போ ஜேகே பேப்பரோட ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்த்தாக ரொம்ப அவுட் பர்ஃபார்மிங்காக இருக்குது. 13% சர்ஜ் ஆகிருக்கு. பாஸ்ட் 1 இயராகவே இது 105%க்கு ஜூம் ஆயிருக்கு இதனுடைய ப்ரைஸஸ்ஸு. இந்த ஸ்டாக்கோட ரெக்கார்ட் ஹை பார்த்தீங்கன்னா 450 ரூபா. இது ஆகஸ்ட் 17ஆம் தேதி ரிஜிஸ்டர் ஆகிருக்கு.
ஜேகே பேப்பரோட பாஸ்ட் 1 மந்த் ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ இந்த சார்ட் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். இது எப்படி 400 ரூபாயிலிருந்து ப்ரைஸ் ட்ராவல் பண்ணியிருக்குன்றதை பாருங்கள். 52 வீக் ஹையாக 449.95 ருபீஸ் இருக்குது, 52 வீக் லோவாக 192 ருபீஸ் இருக்குது. மார்க்கெட்டில் தினந்தோறும் நிறைய விஷயங்கள் நடக்குது, அதில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்றதுல எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிப்பட்ட தகவல்களை ஷேர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான். நான் இது மூலமாக உங்களுக்கு எந்த விதமான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கறதுக்கு விரும்பலை, ஏன்னா நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. நீங்கள் முதலீட்டு முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட தனிப்பட்ட அட்வைசர் கிட்ட அவரோட கைடன்ஸில் நீங்கள் பண்ணுறதுன்னு ரொம்ப நல்லா இருக்கும். எப்போவுமே சந்தையில் முதலீடு பண்ணுறதுன்றது வந்து ஒரு ரிஸ்க்கு உட்பட்ட விஷயம்தான், அதை நீங்கள் யாரும் மறக்க முடியாது. ஸோ இது பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் வேறு சில தகவல்களை உங்களுக்கு தொடர்ந்து நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது கம்பெனி பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த கம்பெனியை பற்றி கமெண்டில் கொடுங்க, நான் அதை பற்றின அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். Thank you, friends.